ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சட்னி தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதே கப் அளவுக்கு ஆஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் புளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆக விட்டு இதில் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகவிட்டு இது கூட இந்த கடலை பருப்பு ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுருவோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்ற ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ இது கால் பாகம் அளவுக்கு வந்து வருபட்ருக்கு இந்த டைமில் நான் இது கூட காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன் பருப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து விட்டால் தான் அது உள்ளே வரைக்கும் நல்லா வருபடும் அப்போ தான் அந்த சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாதி அளவுக்கு கடலை பருப்பு வருபடுச்சு இந்த டைமில் நான் கருவேப்பில் நெக்ஸ்ட்டு இது கூட புளியும் ஆட் பண்ணிடுறேன் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழுந்தான கருவேப்பிலையே ஆட் பண்ணுங்கள் ரொம்ப முத்தனை கருவேப்பிலையே ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசந்தாப்பில் இருக்கும் இப்போ இது நல்லா வருத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரவுனிஷ் ஆகிடுச்சி கடலைப்பருப்பு இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இது நல்லா ஆறு இதை நான் மிக்சர் ஜார்லேயே இப்போ ஆட் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு இது கூட தேங்காய் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு ஆட் பண்ணிடுறேன் இதை தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கூட நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நல் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட நான் கடுகு ஆட் பண்ணிடுறேன் கடுகு நல்லா வர விட்டு கருவேப்பில நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கா சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டு இதோட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் வடைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலி போய் இந்த சட்னியோடு ஆட் பண்ணிடுறேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கடலைப்பருப்பு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்